ஹலோ, வெல்கம் டு மீனாஸ் கிச்சன் டாம்ராம் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். அப்படி என்ன ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அப்படின்னு கேட்பேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்வீட் தான். இதை யூஸ்வலி யாருமே பண்ண மாட்டா. ரொம்ப ரேரான ஒரு ஸ்வீட். பொருளங்காய், பொருள் விலங்காய்ன்னு சொல்லுவோம் இதை வந்து. அதைத்தான் இன்னைக்கு எங்க அம்மா எப்படி பண்ணணுங்கிறத காமிக்க போறா. ஆக்சுவலி இந்த பொருளங்காயை வந்து புழுங்கரிசி கோதுமை இருக்கு இல்லையா, அரிசி கோதுமை ரெண்டையும் நல்லா வறுத்துண்டு செவக்க வறுத்து மிஷின்ல திரிச்சு இப்ப மாவாக்கி வச்சுருக்கேன். சோ அந்த மாவை வச்சுதான் இன்னைக்கு நம்ம இந்த உருண்டைய பண்ண போறோம். எங்க அம்மா தான் பண்ண போற. என்னெல்லாம் வறுத்துட்டு இருக்க? புழுங்கரிசியும் கோதுமையும். புழுங்கரிசியும் கோதுமையும் நல்லா செவக்க வறுத்துட்டு இருக்கியா? செவக்க வறுத்துட்டு. புழுங்கரிசி கோதுமையும் நல்லா செவக்க வறுத்துட்டு இருக்க. அதத்தான் இப்ப மிஷின்ல கொடுத்து இதை நான் மாவாக்கின்னு வந்துட்டேன். நைஸா நைஸ் மாவாக்கினா. நம்ம மிக்சியில திரிச்சோம்னா கோதுமை வந்து இந்த மிக்சியோட பிளேட வந்து வீணாக்கிடுங்கிறதுனால மிஷின்ல கொடுத்து திரிச்சுன்னு வந்துட்டேன். இப்ப நீ எத்தனை டம்ளர்மா எடுத்துட்ட? ரெண்டு டம்ளர் அரிசி இட்லி புழுங்கரிசி ரெண்டு டம்ளர் கோதுமை செவக்க வறுத்துட்டு மிஷின்ல இந்த மாதிரி நைஸ் மாவாக்கி வச்சுட்டோம். இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம பொருளங்கா பண்ண போறோம். ஓகேமா? இப்ப நீ சட்டியில என்ன வைக்க? பாகு வைக்க போறியா? கொஞ்சமா ஜலம் எடுத்துக்கோ. ஒரு அரை டம்ளர் விட்டு இருக்க. இப்போ எவ்வளவு வெல்லம் போட்டுக்கிற? ரெண்டு டம்ளர் வெல்லம் போடுவேன். ஓகே, ஒரு போடு. இப்போ ரெண்டு டம்ளர் வெல்லம் போட்டுருக்க. இது வந்து நல்லா வெல்லம் வந்து கரைஞ்சு மண்ணெல்லாம் அதில் வடிகட்டிட்டு அப்புறம் திருப்பி நீ பாகாக்க போற. நல்லா பாகு வைக்கணும். எந்த மாதிரி பாகு? கெட்டி பாக? எப்படி? நல்லா கொஞ்சம் கெட்டி பாகா தான் வைக்கிறேன். கெட்டி பாகா வைக்கிற. எப்படி நம்ம இந்த மனோகரம்லாம் பண்ணுவோமே அந்த பாகு பாகு பண்ணா உருண்டு வரணும். ஓகே, சரி. போட்டா டொப்புன்னு சத்தம் கேட்கும். டங்குன்னு சவுண்ட் கேட்கணும். டங்குன்னா சத்தம் கேட்கும். ஓகே. ஆமா, ஒரு டம்ளர் அரிசி, ஒரு டம்ளர் கோதுமைக்கு ரெண்டு டம்ளர் வெல்லம் போடணும். இதுல உள்ள மண்ணு கல்லெல்லாம் வடி கட்டிட்டு அதுக்கப்புறமா பாகாக்கிக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு போல இருக்கு. இதை இப்ப நல்லா வடி கட்டிக்கிறியா? மண்ணு கல் ஏதாவது இருந்தா போயிடும், டஸ்ட் எல்லாம் இம்ப்யூரிட்டிஸ் போயிடும் வெள்ளத்திலேருந்து. ஸோ வடி கட்டிட்டு வெள்ளத்தை அதுல திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ற. இது வந்து பாகாக்கிக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆகுமா பாகறதுக்கு? இப்ப நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? தேங்காய வந்து பல்லு பல்லா கீத்தி வச்சிருக்கியா? காமி நன்னாத இந்த மாதிரி குட்டி குட்டியா பல்லு பல்லா கீத்தி வச்சிருக்கியா பொருளங்காக்கி. இப்ப இது என்ன பண்ண போற? இந்த பாகு ஆயின்னு இருக்கே அதுல போட்டுடுவியா? போட்டுடு. நிறைய தேங்காய் போட்டுருக்குற மாதிரி இருக்கே பாகு. அது வேணுமா? சரி, அதுக்கு ஒண்ணு குவான்டிட்டி மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது. நம்ம போட்டுக்கலாம். இது வேணும். ஏலக்காய் எப்ப போடணும்? ஏலக்காயும் இப்போ போட்டுடலாம். போட்டுடுறியா? ஏலக்காய் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கியா? பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். சரி, இந்த வெல்லமே ஆக்சுவலி சுக்கு ஏலப்பொடி ரெண்டுமே சேர்ந்தது தான். ஸோ நானாலும் இன்னும் கொஞ்சம் வெல்லம் ஏலக்காய் போட்டுக்கிறேன் நீ வாசனைக்கு. ஏலக்காய் போட்டுருக்கேன். ஆமாம், இன்னும் கொஞ்சம் கெட்டியானுமா? இது பாகு கெட்டியானு. ஓகே, அதெல்லாம் உருண்டு வரணும் பாகு. பாகாரத்துக்குள்ள மாவை போட்டுக்கிறேன். சரி, எவ்வளோ எடுத்துக்கிற மாவு? ஒரு 2 டம்ளர் எடுத்துப்பேன். 1 டம்ளர் போட்டுட்டேன். 2 டம்ளர் மாவு போட்டுருக்கேன். பாகு கெட்டி ஆயிடுதா செக் பண்ணிக்கிறியாமா? இதில் ஜலத்தில் விட்டு செக் பண்ணுற இல்லையா பாரு. நல்லா உருண்டு வந்துருக்கு. நல்லா உருட்டு பா, கெட்டி ஆயிடுது. போ, கெட்டி ஆயிடுது. இன்னுமே பிடிக்கல. ஓகே, ஸ்டவ்வா? ஆ, காமி இங்க. காமி அதை காமி அப்படியே போடு. அதில் அப்போதான் தெரியும். அதில் அதில் போடு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுமா? ஆஃப் பண்ணிடுவோம். ஆ, ஓ, நங்குன்னு சவுண்ட் வரணும். ஸோ இதுதான் எக்ஸாக்டான பதமாக பொருளங்காக்கி. இன்னுமே உருட்டி இல்லாமல் உருண்டை பிடிக்க வேண்டிய. ஓகே, பாக வந்து மாவில் மாவில் விடுறையா? மாவில் விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுப்பியா? கொஞ்சம் கொஞ்சமா விட்டு உருட்டு. பிசைய மாட்டேன், உருட்டுறது. கரண்டியால இதுன்னு உருட்டணும். அது சூடா உருட்டினா தான் உதிர உதிராம இருக்கும். சோ மிக்ஸ் பண்ணிக்கலாமா? இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கரண்டி இந்த இதுல கை பொறுக்காது. சூடு கையில வேணா கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கலாமே. நம்ம நெய் அப்ளை பண்ணா கொஞ்சம் சூடு தாங்கும் உனக்கு. இந்த பாகு வந்து அப்படியே கையில ஒட்டிக்கும் இல்லையா, இரும்பு காய்ச்சி பண்ற மாதிரி. சூடு தாங்காது கையில.
டக்குன்னு பிடிக்கணும், இல்லைன்னா இது கெட்டி பார்க்கனால உதுந்து போயிடும் மாவும். அது சூடாக பிடிக்கணும், கை தாண்டாது. இப்போ அப்படியே பிடிச்சிக்கலாமா? பிடிக்கலாம். இது சூட்டோட மாவு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோ, அதில் கொஞ்சம் நிதானமாக தான் பிடிக்க முடியும், ரொம்ப சூடாக இருக்கு. நெய்யை வேணால் ஒட்டி இது பண்ணிக்கலாம் கையில், அப்புறம் கூட இறுக்கி பிடிச்சிக்கலாம். முதல்ல லேசாக பிடிச்சி போட்டு அப்புறம் டைட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக தான், கரெக்ட். சைஸ் என்ன சைஸ் வேணால் நம்மளோட இஷ்டம், நம்ம பிடிச்சிக்கலாம், பிடிச்சிக்கலாம். லேசாக முதல்ல பிடிச்சி இந்த மாதிரி வச்சுருலாம் நம்ம. ஸோ பொருளுங்கா பிடிச்சாச்சு, அதே மாதிரி பிடிச்சாச்சு. எப்படி இது வந்து ஹார்டாக இருக்கும் இல்லையா அந்த உருண்டை வந்து? போட்டுக்காமி. ஓ, அந்த அளவுக்கு சத்தம் கேட்கணும், இந்த அளவுக்கு சத்தம் கேட்கணும், நங்குன்னு சவுண்டு கேட்கறது. இப்போ நீ வந்து ரெண்டு டம்ளர் வெல்லம் எடுத்துட்ட பாக வைக்கிறதுக்கு, ஸோ ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துட்டுருக்க, மிச்ச மாவை அப்படியே வச்சிருக்கியாங்க. இது ஒரு ரெண்டு டம்ளர் இருக்கும் ஆக்சுவலி, ஏன்னா நீ ரெண்டு டம்ளர் கோதுமை, ரெண்டு டம்ளர் இட்லி புழுங்கரிசி எடுத்துட்ட இல்லையா? ஸோ அந்த ரெண்டு டம்ளர் மாவு இங்கே அப்படியே இருக்கு. ஸோ வெல்லம் வந்து எந்த ரேஷியோவில் எடுத்துக்கணும்னா, ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துணும்னா ரெண்டு டம்ளர் வெல்லம் எடுத்துக்கணும். அதுக்கு தேங்காயை கீத்தி எடுத்துருக்க, ஏலக்காய் வெள்ளத்துல போடணும். ஏ அப்பா, அம்மா வந்து பாரு பொருளுங்கா பண்ணியிருக்கா, நீ ஆசையா கேட்டன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. கடிக்க முடியுமா உனக்கு? நல்லா ஹார்டா நல்லா இருக்கா? உங்க அம்மா பண்ற மாதிரியே இருக்கா பாட்டி? பாட்டியோட ஃபேவரட் ஸ்வீட் இந்த பொருளுங்காங்கிறது. டேஸ்ட் அதே மாதிரி இருக்கா? நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு டேஸ்ட். ஓகேப்பா, ரைட். அதே மாதிரி தான் இருக்கு, அதே மாதிரி இருக்கு. சரி, சாப்பிடு நண்ணா. இந்த பொருளுங்காய் வந்து நிறைய பேர் பல விதமா பண்றா, பாசி பருப்பை யூஸ் பண்ணி பண்றா, நிறைய பாதாம் போட்டுக்கிறா, காஜு போட்டு பண்றா, இல்ல ஒவ்வொருத்தரும் பொரிகடலை போட்டு பண்றா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்றா. பட் எங்காத்துல வந்து எங்க பாட்டி வந்து இப்படிதான் பண்ணுவா, வெறும் அரிசி கோதுமை ரெண்டும் தான், இதை மட்டும்தான் வச்சு பண்ணுவா, சூப்பர்பா இருக்கும். ஆனா இந்த என்ன ஒண்ணு, இந்த பொருளுங்காய் சாப்பிடறதுக்கு பல்லு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ரொம்ப ஹார்டா இருக்கும். நம்ம பாகு வச்சு குடிக்கிறதுனால ஸ்ட்ராங்கா இருக்கும் உருண்டை வந்து, அதை சாப்பிட்றதுக்கு பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும். அது ஒன்று தான் இதில் உள்ள டிஃபிகல்ட்டி. பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ஆசமாக இருக்கும் அது. ஸோ இந்த டேஸ்டியான பொருளுங்காயை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கோ, எப்படி இருக்குங்கிறதுக்கு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்கோ. தேங்க்யூ.